என்னுடைய பாடுகளுக்காய் நீர் அடிக்கப்பட்டீரே, என்னுடைய பாடுகளுக்காய் நீர் நொறுக்கப்பட்டீரே, எனக்கு வர வேண்டிய தண்டனையை நீர் ஏற்றுக்கொண்டீரே. இந்த நாளிலும் உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவப்பட்டவராய், உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட்டவராய், உம்மை ஆராதிக்க என்னை தகுதிப்படுத்தினீரே, உம்மை நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி யாவரும் வாய்களை திறந்து இருதயங்களை திறந்து இவ்வளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவருக்கு நாங்கள் நன்றிகளை ஒரெடுப்போம். ஹாலேலூயா, 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 நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஓ ரிபந்தர மசே கேரி மந்தோரியா லிபலபந்தர பஷ்யமந்தோ சேகேரியா, உங்களுடைய அநியாயங்களை எல்லாம் மன்னித்தீரே, எங்களுடைய மிருதங்களின் நிமித்தம் நீர் காயப்பட்டு, எங்களுடைய அக்கிரமங்களின் நிமித்தம் நீர் நொறுக்கப்பட்டீரே. ஓ ரிபந்தர மகசியம மந்தோரியா ரிபாபாபாபாபாபாஷ்யம மந்தோரியா, உம்முடைய ஜீவனை நீர் மரணத்தில் ஊற்றி நித்திய ஜீவனை எங்களுக்கு தந்தீரே, நித்திய ஜீவனை எங்களுக்கு தந்தீரே, அழியாத நித்திய ஜீவனை எங்களுக்கு தந்தீரே. நன்றியோடுமை ஆராதிக்கிறோம், நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோடுமை துதிக்கிறோம் ராஜாவே. ஓ ரிபந்தர கசியம மந்தோ சேகேரியா, யாவரும் கரங்களை தட்டி நன்றி உள்ளத்தோடு பாடுவோம். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்துடுவாரே. ஹாலேலூயா, ஹாலேலூயா, தேங்க் யூ லார்ட் ஜீசஸ். ஜீவன் விட்டவரே, பின்னோடி இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்துடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்துடுவாரே.
இந்த உலகத்திலே மூன்று காரியங்களை உண்மையான கிறிஸ்தவ ஜனங்கள் மிக தெளிவாய் நினைவு கூற வேண்டி இருக்கிறது. முதலாவது இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு, இரண்டாவது இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகள் மரணம், மூன்றாவது இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல். இந்த மூன்று காரியங்களையும் கிறிஸ்தவ ஜனங்கள், உண்மையான கிறிஸ்தவ ஜனங்கள் இந்த மூன்று காரியங்களையும் நினைவு கூற வேண்டியது அவசியம். சில கிறிஸ்தவர்கள் கிறிஸ்மஸையும் ஈஸ்டர், ரெசரக்ஷன் டே ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், ஈஸ்டர் என்று சொல்வது தவறு. ரெசரக்ஷன் ஆஃப் த டே ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த நாள், அப்படிதான் நாங்கள் சொல்ல வேண்டும். ஆகவே சிலர் என்ன செய்வாங்கண்டா, கிறிஸ்மஸை கொண்டாடுவார்கள், பிறப்பை கொண்டாடுவார்கள், ஈஸ்டரையும் கொண்டாடுவார்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகள் மரணத்தை பிசாசு மனசில் இருந்து எடுத்து போடுவான். சிலர் அதை நினைவு கூறுவதே இல்லை. ஆனால் கட்டாயமாக, நிச்சயமாக நாங்கள் இந்த மூன்று காரியங்களை இந்த உலகத்திலே நினைவு கூற வேண்டும். இயேசு பிறவாவிட்டால் எங்களுக்கு ரட்சிப்பு இல்லை. இயேசு பாடுகளை அனுபவித்து சிலுவையிலே நம்முடைய பாவங்களுக்காக இரத்தம் சிந்தி மறிக்காவிட்டால் நமக்கு பாவ மன்னிப்பும் இல்லை, ரட்சிப்பும் இல்லை. இயேசு உயிர்த்தெழாவிட்டால் அவர் தெய்வம் இல்லை. இந்த உலகத்திலே பெரிய பெரியவர்கள்லாம் இறந்தால் இறந்தது தான், மற்ற பிறப்பு இல்லை. ஒரு மனிதன் பிறக்கிறதும் அவன் இறந்த பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் அவனுக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. ஒரே பிறப்பு, ஒரே இறப்பு, அதுக்கு பிற நியாய தீர்ப்பு. ஆனால் இன்று நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். காரணம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவின் பாடுகளையும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் வல்லமையையும் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தின் அந்த பொக்கிஷத்தையும் அந்த பெருமதியையும் நாங்கள் தியானிக்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் தியானிக்க தியானிக்க எங்கள் கண்களினாலே கண்ணீர் ஓட ஆரம்பிக்கும். காரணம் என்னென்றால், இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தமும் எங்களுக்காக சிந்தப்பட்டிராவிட்டால் நாங்கள் இன்றைக்கு ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்திருக்க மாட்டோம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் பார்த்து சகோதரம், சகோதரி என்று சொல்லத்தக்கதாக ஆண்டவர் தம்முடைய இரத்தத்தினாலே கழுவி ஒரே ஜனமாய் மாற்றியிருக்கிறார். கையுள்ளவங்க இயேசு சிலுவையிலே எத்தனை வார்த்தைகளை பேசினார் தெரியுமா? 70 வார்த்தையா? 7 வார்த்தைகள். 7 வார்த்தை தானா? சரி, அதிலே ஒரு வார்த்தையை அடிக்கடி பேசுவார். 7 வார்த்தைகள் பேசினதுண்டு, அதிலே ஒரே ஒரு வார்த்தையை அடிக்கடி பேசிக்கொண்டே இருப்பார், அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பார். என்ன வார்த்தை என்று தெரியுமா? என்ன வார்த்தை? பிதாவே இவர்களுக்கு மன்னியும். இயேசு கிட்டத்தட்ட 6 மணித்தியாலங்கள் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்தார். அந்த 6 மணித்தியாலத்திலே அடிக்கடி அவர் சொன்ன வார்த்தை, அவருடைய வாயினால் உச்சரித்த வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். ஹல்லேலூயா. அந்த மன்னிப்பினால் தான் நாங்கள் இன்றைக்கு உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் செய்த பாவத்துக்கு எப்பயோ போயிருக்க வேணும், ஆனால் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவினுடைய மன்னிப்பின் சுபாவம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் பாவிதான் ஆனாலும் நீ ரத்தம் சிந்தினீர்.
இரத்தம் எனக்காக உன் கை காலிலே வழிந்தோடிடும் திரு இரத்தம் எனக்காக நான் பாவிதான் ஆனாலும் உயிரோடு எழுந்தீரையா மூன்றாம் நாளில் எனக்காகவே உயிரோடு எழுந்தீரையா நான் பாவிதா ஆனாலும் நீரத்தம் அவருடைய கரங்களும் உயர்த்தப்பட்டு கல்வாரியின் மலை மீதிலே உம் பாடுகள் எனக்காகத்தான் உம் கை காலிலே காயம் எல்லாம் நான் செய்த பாவியா உம் கை காலிலே காயம் எல்லாம் நான் செய்த பாவமையா நான் பாவிதா ஆனாலும் நீரத்தம் சிந்தி Thank you, Holy Spirit of God. Thank you, Holy Spirit of God. Thank you for your presence, Master. Thank you for your presence. Thank you for your compassion. Thank you. உம்முடைய மன துருக்கத்துக்காய் நன்றி. Thank you, Master. Thank you, Jesus. நான் இந்த சேரில் இருக்கும் பொழுது நான் கொண்டு வந்த இந்த இந்த ஏழு வார்த்தைகளுடைய ஒரு துண்டு பறந்து விட்டது. அவ்வளவு திடீரென்று எனக்கு ஒரு ஞாபகம், வளமையாக காலாகாலமாக திருச்சபைகளிலே இந்த ஏழு வார்த்தைகளை தியானிப்பது வழக்கம். ஒரு போதகருக்கு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்ற வார்த்தையை கொடுத்தார்கள். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? இந்த வார்த்தையை தியானித்து பேசும்படிக்கு அவரிடத்திலே கொடுத்தார்கள். அவரும் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார். நாள் வந்தது, நேரமும் வந்தது. அவரும் என்ன போல ஒரு துண்டு எடுத்துட்டார். இப்போ ஸ்டேஜில் ஏறினார், கண்ணை மூடி ஜெபம் பண்ணினார். கண்ணை திறந்து துண்டை பார்த்தார், துண்டை காணவில்லை. மேலிருந்த ஃபேன்
காற்றின் நிமித்தம் துண்டு பறந்து விட்டது. துண்டில்லை, துண்டில்லாமல் போதவருக்கு பேச முடியவில்லை. ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே என் தேவனே ஏன் என்ன கைவிட்டீர்? துண்டில்லாம அப்படி ஐயா நான் பேசுறது, அந்த ஞாபகம் எனக்கு வந்து விட்டது. போகட்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம் மிக முக்கியமானது. முதலாவது வார்த்தையை கேட்டோம், பிதாவே இவர்கள் அறியாமல் செய்கிறதை மன்னியும், இவர்களை மன்னியும், இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள். இன்று நாம் ஒரு காரியத்தை தியானிக்க போகிறோம். கடைசியாக ஆண்டவர் சொன்னார், லூக்கா 23:46 வாசிக்க கேட்போமா? இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்திலும் ஒப்பு கொடுத்தலின் ஜபத்தை அவர் செய்தார். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும், இந்த உலகத்திலே வாழுகிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் எப்படி தங்களுடைய வாழ்நாளை ஆரம்பிக்க வேண்டும், எப்படி தங்கள் வாழ்நாளை முடிக்க வேண்டும் என்பதை இயேசுவின் சிலுவை மரணம், இயேசுவின் கடைசி வார்த்தைகள் மிகவும் முக்கியமானது. இயேசு சிலுவையிலும் தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்து, பிதாவின் கரத்திலே ஒப்பு கொடுத்து தன்னுடைய ஆவியை, தன்னுடைய ஜீவனை விடுகிறார். தெளிவாக ஆவியானவர் என்னோடு இடைப்பட ஆரம்பித்தார். ஒப்பு கொடுத்தலின் ஜெபத்தை குறித்து இந்த ஜனத்துக்கு சொல்லிக்கொடு. பாடுகள் மத்தியிலும் நாம் யாருக்கு ஒப்பு கொடுக்கிறோம்? ஒரு பாடுகள் வந்தால், ஒரு சிலுவையை போல பாடுகள் வந்துவிட்டால் மனிதர்கள் மனிதர்களிடத்திலே ஒப்பு கொடுக்கிறது. தங்களுடைய ஆத்தும கவலைகளை, தங்களுடைய பாரங்களை, தங்களுடைய கஷ்டங்களை மனிதர்களிடத்திலே ஒப்புவித்து விடுவார்கள். எனக்கு இவ்வளவு பாரமாய் இருக்கிறது, இதை சுமக்க முடியவில்லை, இவ்வளவு கடனாய் இருக்கிறது, இவ்வளவு தொல்லையாய் இருக்கிறது, இவ்வளவு இவ்வளவு எனக்கு பாரம், இவ்வளவு கவலை, இவ்வளவு துக்கம் என்று சொல்லி தங்களுடைய பாரங்களை மனிதர்கள் மனிதர்களிடத்திலே ஒப்பு கொடுத்து விடுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், சிலுவை மரணத்திலும் நான் மனிதர்களிடத்திலே பாடுகளை ஒப்பு கொடுக்கவில்லை, மனிதர்களிடத்திலே ஆவியை ஒப்பு கொடுக்கவில்லை, என் ஆவியை பிதாவினிடத்தில் ஒப்பு கொடுத்தேன். ஹல்லேலூயா. பாடுகள் மத்தியிலும் நாம் ஒப்பு கொடுக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஒரே ஒரு நபர் உண்டென்றால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஹல்லேலூயா. பாடுகள் வரும் பொழுது, கஷ்டங்கள் வரும் பொழுது, சிலுவைகள் மனிதர்களுடைய வாழ்க்கையில வரும் பொழுது, உபத்திரவங்கள் வரும் பொழுது, ஒவ்வொரு கண்ணீர் பாதைகள் வரும் பொழுது, எங்களுடைய பாரங்களையும் எங்களுடைய கவலைகளையும் எங்களுடைய ஆவியையும் யாரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தெளிவாய் வேதம் காண்பிக்கிறது. உங்கள் பாரங்கள் யாவற்றையும் அவருடைய பாதத்திலே இறக்கி வைக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பாரமாயிருந்தால் அவருடைய பாதம், ஆவியாயிருந்தால் அவருடைய கரம் என்பதை மறந்து விடக்கூடாது. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் பாரங்கள் வந்தால் அவருடைய பாதம் அல்ல, மனிதர்களுடைய பாதங்களை அந்த மக்கள் ஒப்பு கொடுத்து விடுகிறார்கள். ஆவியிலே கலக்கங்கள் வந்தால் மனிதர்களை, யாராவது ஒரு நபர் வரக்கூடாதா, யாராவது என்னை தேடி வர மாட்டார்களா, அவர்களிடத்திலே பாரங்களை ஒப்பு கொடுக்க, அவர்களிடத்திலே பாரங்களை சொல்லிவிட யாராவது வரமாட்டார்களா என்று சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதம் தெளிவாய் சொல்கிறது, உங்கள் பாரங்கள் உங்கள் கவலைகளை எல்லாவற்றையும் என்னிடத்திலே ஒப்பு கொடுத்து விடுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்திலே, கர்த்தருடைய பாதத்திலே பாரங்களை வைக்க வேண்டும். இந்த சிலுவை பாடுகளில கடைசியாக ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய ஆவியை
உம்முடைய கரத்திலே பிதாவே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். வாசியுங்கள் அதை. இயேசு பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இந்த ஒப்பு கொடுத்தலின் ஜபத்தை ஸ்தேவானும் செய்கிறார். ஸ்தேவானுக்கு கல்லறிந்து கொள்ளுகிறார்கள். இரத்த சாட்சியாய் ஸ்தேவான் மரிக்கும் பொழுது ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி அவன் அந்த ஒப்பு கொடுத்தல் ஜபத்தை செய்கிறான். ஐயா, இது ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் மரிக்கும் தருவாயிலே செய்கிற ஜபம் என்று நினைத்து விடாதீங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் காலையில் எழுந்தவுடன் இயேசு கிறிஸ்துவினுடைய கரத்திலே உங்கள் ஆவியை, உங்கள் ஆத்மாவை, உங்கள் சரீரத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும். இதனால தான் ரோமர் 12:1 இவ்விதமாய் சொல்லுகிறது. வாசிங்க, ரோமர் 12 முதலாவது ஸ்தேவான் சொன்னதை நாங்கள் வாசிப்போம். வாசியுங்கள். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளையில். பாத்தீங்களா, ஸ்தேவானுடைய மரண தருவாயில கல்லறிந்த வேளையில இரத்த சாட்சியாய் மறிக்கும் வேளையில ஸ்தேவானுடைய ஜபம் கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும். இது ஒரு ஒப்பு கொடுத்தல் ஜபம். நீங்கள் நினைக்க கூடாது ஒவ்வொரு ஒப்பு கொடுத்தல் ஜபமும் கிறிஸ்தவர்களுடைய மரண தருவாயிலே செய்ய வேண்டிய ஜபம் என்று. நோ, ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் காலையில் எழுந்தவுடன் அவர்களுடைய ஆவி, அவர்களுடைய ஆத்மா, அவர்களுடைய சரீரத்தை யெகோவா தேவனுடைய கரத்திலே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கரத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும். ரோமர் 12:1 இவ்விதமாய் சொல்லுகிறது. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆண்டவர் பவுல் அப்போஸ்தலனு கூட தெளிவாய் சொல்லுகிறார். ஒரு ஆலோசனை ஆவியானவர் கொடுக்கிறார். நீங்க செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்ன தெரியுமா? ஐ சரண்டர் லார்ட், நான் என்னை ஒப்புவிக்கிறேன், என் ஆவியை ஒப்புவிக்கிறேன், என் சரீரத்தை ஒப்புவிக்கிறேன், என் ஆத்மாவை ஒப்புவிக்கிறேன். காலையில் எழுந்தவுடனே சிலுவை பாடு உனக்கு இருக்கோ இல்லையோ, உன் ஆவியை, உன் ஆத்மாவை, உன் சரீரத்தை ஒவ்வொரு சின்ன பிள்ளைகளும் கவனியுங்கள், ஒவ்வொரு பெரியவர்களும் கவனியுங்கள். உங்கள் ஆவி யெகோவா தேவனுடையது. ஹலலூயா. உங்கள் ஆத்மா யெகோவா தேவனுடையது. ஹலலூயா. உங்கள் சரீரம் யெகோவா தேவனுடையது. ஹலலூயா. இந்த மூன்று காரியத்தையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கரத்திலே சொல்லி ஜெபம் பண்ணி, ஆண்டவரே என் ஆவியை பொறுப்படுங்க, என் ஆத்மாவை பொறுப்படுங்க, என் சரீரத்தை பொறுப்படுங்க, ஜீவ பலியாக நான் உம்மிடத்திலே தருகிறேன் ராஜா, அப்படி என்று சொல்லி ஒவ்வொருவரும் நீங்கள் சொல்லி ஜெபம் பண்ணிதான் இந்த காலை வேளையிலையும் ஒவ்வொரு நாள் காலையிலையும் நீங்கள் எழுந்திருக்க வேண்டும். ஏன்னா உங்க ஆவிய பிசாசு தொடக்கூடாது. பிசாசுக்கு ஒரு பேர் உண்டு, அவன் கொலை பாதகன். அவன் கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வருகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் என் ஆடுகள் என் கரத்தில் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், என் ஆடுகள் என் கரத்தில் இருக்கிறது. அந்த ஆடுகள் என்ன செய்யணும் தெரியுமா? ஆண்டவர் சொல்லணும், இந்த ஆடினுடைய ஆவி, இந்த மகளுடைய ஆவி, இந்த மகளுடைய ஆத்மா, இந்த மகளுடைய சரீரம், இந்த மகளுடைய யாவும் என் கரத்தில் இருக்கிறதுடா, அப்படி என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாக அந்த பிசாசை நோக்கி சொல்லணும். அதுக்கு நாங்க என்ன செய்யணும் தெரியுமா? பிதா, சுதன், பரிசுத்தாவியானவர் இந்த மூன்று பேருக்கும் எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஒப்பு கொடுத்தே ஆக வேணும். ஹலலூயா, ஹலலூயா. பிதா சொன்னவரா, என் ஆவியை ஒப்பு கொடுக்க வேணாம் வேணாம் வேணாம், ஏற்கனவே உண்ட ஆவி என்னட்ட தான் இருக்குன்னு சொன்னவரா? நோ, சொல்லல. ஆனால் இயேசு அதை செய்து காண்பிக்கிறார். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் என்படி இந்த நாட்களை, ஒவ்வொரு நாட்களையும் கழிக்க வேண்டும் என்பதை யெகோவா தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார். ஹலலூயா, ஹலலூயா.
யாரெல்லாம் நீங்க ஆவியை ஒப்பு கொடுத்து ஜபிக்கிற நீங்க காலையில காட்டுங்க, கை வைத்து காட்டுங்க. ஓ, ஒரு சிலர் இல்லையா? ஒரு சிலர் தான் உயர்த்துறீங்க. ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் காலையில் எழுந்தவுடனே நீங்க உங்க ஆவியை, உங்க ஆத்மாவை, உங்க சரீரத்தை, மனிதன் ஆவி ஆத்மா சரீரம் உடையவனாயிருக்கிறான். இந்த மூன்றுலையும் குற்றம் வரக்கூடாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக, அப்படி என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே உங்க சரீரத்துல ஒரு குற்றம் காணப்படக்கூடாது, உங்க ஆத்மாவில், எங்க ஆத்மால ஒரு குற்றம் காணப்படக்கூடாது என்று சொன்னா, எங்க ஆவிய, எங்க ஆத்மாவை, எங்க சரீரத்தை ஒவ்வொரு நாள் காலையில முழங்கால இருந்து என் ஆவிய யெகோவா தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறேன், என் ஆவியை இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்கிறேன், என் ஆவியை பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்கிறேன், என் சரீரத்தை யெகோவா தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறேன், என் சரீரத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்கிறேன், என் சரீரத்தை பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அங்கே நாங்கள் அந்த ஒப்பு கொடுத்தல் ஜெபத்தை நாங்கள் செய்ய வேண்டும். அந்த நாவில் இருந்து வருகிற அந்த அத்தாரிட்டி வேர்ட், அந்த அதிகாரம் நிறைந்த வார்த்தைகள் இருக்குதே, அது பிசாசை நமக்கு கிட்ட வராதபடிக்கு என் ஆண்டவர் காத்து கொள்ளுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிங்க, சந்தோஷமா இருக்கும் பொழுது ஒப்பு கொடுத்தல் ஜபத்தை செய்ய முடியும். துக்கமா இருக்கும் பொழுது ஒப்பு கொடுத்தியாடா அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு மறந்துட்டேன்னு, என் கடன்காரன் வந்து நிற்கும் பொழுது அதை மறந்துட்டேன்னு, இந்த வட்டிக்காரன் வந்து நிற்கும் பொழுது அதை மறந்துட்டேன்னு, இந்த சண்டை வரும் பொழுது அதை மறந்துட்டேன்னு, ராவு சண்டை பிடிச்சிட்டு படுத்த நான் காலையில் எழுந்திருக்கும் பொழுது சண்டையின் ஞாபகம் தான் வந்ததுன்னு, என்னால் ஒப்பு கொடுத்தல் ஜெபம் செய்ய முடியலன்னு அப்படி என்று சொல்றவங்க இந்த உலகத்தில் ரொம்ப பேர் இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் அதுக்கு சவாலாய் செய்து காட்டினார். சிலுவை மரணம் கொடிதான மரணம். இந்த உலகத்திலேயே ஆக கொடிதான மரணம் என்று சொன்னால் அது சிலுவை மரணம் என்று சரித்திரம் சொல்லுகிறது. மிகவும் கொடிதான மரணம். கொஞ்சம் கொஞ்சமாக, அணு அணுவாக அந்த சிலுவையிலே கள்ளர்கள் செத்து கொண்டிருப்பார்கள், அற உயிரோடு இருப்பார்கள். அவர்களை கால் உடைத்து, அந்த எலும்புகளை உடைத்து கொள்ளுகிற அளவுக்கு அந்த மரணம் கொடிது என்று சரித்திரம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட மரண தருவாயிலும், அப்படிப்பட்ட வேதனையிலும், அப்படிப்பட்டதான கொடுகுரமான அந்த உபத்திரவத்தின் மத்தியிலும் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்க அவர் மறந்து விடவில்லை. ஹலலுயா, ஹலலுயா. நான் அடிக்கடி சொல்வது வழக்கம், ஒரு மிஷனரி சமஸ்கிருத ஆசிரியனிடத்திலே போய் சமஸ்கிருதம் பழக வேண்டும் என்று சொல்லி, படிக்க வேண்டும் என்று சொல்லி போயிருந்தான். அந்த சமயத்தில் சமஸ்கிருதம் படிப்பிக்க அந்த சமஸ்கிருத பைபிளை எடுத்து அந்த சமஸ்கிருதவாதி, அந்த சமஸ்கிருத ஆசிரியர் அந்த மிஷனரிக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருந்தார். ஆனால் ஒரு நாள் அந்த மிஷனரி வாசிக்கும் பொழுது, என் ஜீவனை கொடுக்கவும் என் ஜீவனை எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்கிற வசனத்தை இந்த மிஷனரி வாசிக்க துவங்கினார். அந்த ஆசிரியர் அதை கேட்டார், மறுபடியும் கேட்டார், மறுபடியும் சொன்னார், இதை திரும்பி வாசி தம்பி என்று சொன்னார். அப்பொழுது அந்த 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 மிஷனரி வாசித்தார், என் ஜீவனை கொடுக்கவும் என் ஜீவனை எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. திரும்பி வாசி தம்பி என்று சொன்னார், என் ஜீவனை கொடுக்கவும் என் ஜீவனை எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று சொன்னார். தம்பி திரும்பவும் வாசி என்று சொன்னார், என் ஜீவனை கொடுக்கவும் என் ஜீவனை எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று அவர் மறுபடியும் வாசித்தார். உடனே சமஸ்கிருதாசிரியர் சொன்னார், ஒரு மனிதனுக்கு ஜீவனை கொடுக்கவும் ஜீவனை எடுக்கவும் அதிகாரம் உண்டு என்று சொன்னால் அவனே தேவ குமாரன், அவரே தேவன், அவரை தவிர வேறே தேவன் இல்லை. இந்த உலகத்திலே ஒரு மனிதன் தன் ஜீவனை கொடுத்து தன் ஜீவனை எடுக்க மறுபடியும் அவனுக்கு அதிகாரம் உண்டு என்று சொன்னால் அவர் ஒருவரே தேவன், அவர் ஒருவரே கடவுள், அவர் ஒருவரே தேவன் என்று அந்த சமஸ்கிருத ஆசிரியர் அந்த மிஷனரியை பார்த்து சொன்னார். அப்பொழுது அந்த சமஸ்கிருத ஆசிரியர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. இந்த இயேசு சிலுவையிலே துடியாய் துடிக்கும் பொழுது அந்த இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அந்த பாடுகள் மத்தியிலே, இயேசு யார் தெரியுமா? பாடுகள் மத்தியில் மன்னிக்கிறவர். இயேசு யார் தெரியுமா? பாடுகள் மத்தியிலே உணர்ச்சியாக, ஒரு உணர்ச்சி பூர்வமாக பாடுகள் மத்தியிலே பொறுப்புணர்ச்சியோடு வாழ்ந்து காட்டினவர். இயேசு யார் தெரியுமா? பாடுகள் மத்தியிலே தன்
தன்னுடைய ஒப்பு கொடுக்க வேண்டிய இடத்திலே தன்னை ஒப்பு கொடுத்தவர் இயேசு. யார் தெரியுமா? சர்வ வல்லமை உள்ள தேவன் இயேசு. யார் தெரியுமா? என்னையும் உன்னையும் பாடுகள் மத்தியிலே மன்னிக்க கூடியவர் இயேசு. யார் தெரியுமா? என்னையும் உன்னையும் வாழ வைக்க போதுமானவர், சிலுவையிலும் நம்மை மறக்காதவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம்மை மறக்கிற தேவன் அல்ல. அவ்வளவு சர்வ வல்லமை உள்ளவர், அவ்வளவு அன்புள்ளவர், அவ்வளவு மனதுருக்கம் உள்ளவர் இந்த இயேசு. இன்று நம்மை தேடி வந்திருக்கிறார் இந்த இயேசு. இன்று நம்மை சந்திக்க வந்திருக்கிறார் இந்த இயேசு. நம்மை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். அவருடைய பாடுகளை தியானிக்கிறவர்களை, அவர்களை பற்றி, அவரை பற்றி தியானிக்கிறவர்களை மறந்து போகிற தேவன் அல்ல. ஹாலேலூயா, ஹாலேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹாலேலூயா. கரங்களை உயர்த்தி, தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட், தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். பாடுகள் மத்தியிலும் இந்த இயேசு தேவ பிரசன்னத்தை இழக்க விரும்பவில்லை. அதனால தான் அவர் சொன்னார், ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே, என் தேவனே, நீர் ஏன் என்னை கைவிட்டீர்? பாடுகள் மத்தியிலும் தேவ பிரசன்னத்தை இழக்க விரும்பாதவர், பாடுகள் மத்தியிலும் மன்னிக்க மறக்காதவர், பாடுகள் மத்தியிலும் ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுத்து இன்றே நீ என்னோடு கூட பரதீசியில் இருப்பாய் என்று சொன்னவர். பாடுகள் மத்தியிலும் ஆத்மாவாய் ஆதாயப்படுத்தின தேவன், பாடுகள் மத்தியிலும் மன்னிக்க போதுமான தேவன், பாடுகள் மத்தியிலும் ஹல்லேலூயா, இதோ உன் தாய், இதோ உன் மகன் என்று சொல்லி பொறுப்புணர்ச்சியோடு வாழ்ந்து காட்டினவர். பாடுகள் மத்தியிலும் நான் தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய தாகத்தையும் தன்னுடைய ஏக்கத்தையும் மனிதர்களுக்கு வெளிப்படுத்தினவர். ஹல்லேலூயா. பாடுகள் மத்தியிலும் ஒரு ஜெய துணி வருகிறது. அரமிய மொழியிலே எல்லாம் முடிந்தது என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? எல்லாம் முடிந்தது என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? அரமிய மொழியிலே எல்லாம் முடிந்தது என்று சொல்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? எல்லாம் ஜெயமாய் முடிந்து விட்டது, எல்லாம் ஜெயமாய் முடிந்து விட்டது, எல்லாம் ஜெயமாய் முடிந்து விட்டது, எல்லாம் ஜெயமாய் முடிந்து விட்டது. பாடுகள் மத்தியிலும் ஜெய துணியை கொடுத்த தேவன், பாடுகள் மத்தியிலும் ஜெய துணியை கொடுத்த இயேசு, பாடுகள் மத்தியிலும் ஜெய துணியை கொடுத்தவர். ஹல்லேலூயா. ரிபா ஷலபர் கதனம ஷலபர் யதனமா இன்று உலகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. ஏழு வார்த்தைகளினாலும் இன்று உலகத்தின் ஜனங்கள் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், என்னை முன்னையும் போல கொடூரமானவர்கள் இன்றைக்கு ரட்சிக்கப்படுவதற்கு காரணம் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று அந்த வார்த்தை இன்று ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் ஒவ்வொரு உயிரையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது தம்பே. Thank you Holy Spirit, Thank you Holy Spirit, Thank you Holy Spirit. தடுமாறும் கால்களை கண்டே மாறி கால்களை கண்டே கண்கள் குளமாகி போனதையா, குருதி சிந்தி பாடுபட்டு மறுதளிக்கவில்லை, மரணம் சூழ்ந்த நேரத்தில் விட்டு கொடுக்கவில்லை, குருதி சிந்தி பாடுபட்டு மறுதளிக்கவில்லை, மரணம் சூழ்ந்த நேரத்தில் விட்டு கொடுக்கவில்லை. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. தடுமாறும் கால்களை கண்டே என்னை குணமாகி போனதையா, பாரமான சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை, கூர்மையான ஆணி என்று புறக்கணிக்கவில்லை, பாரமான சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை, கூர்மையான ஆணி என்று புறக்கணிக்கவில்லை. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே,
ஜீவன் தந்தீரே. யாரும் இதை திறந்து எனக்காக ஜீவன் தந்தீரே. தடுமாறும் காய்களை கண்டே கண்கள் குழமாய் போனதையா. தடுமாறும் காய்களை கண்டு கண்கள் குழமாய் போனதையா. யோசித்தீரே நேசித்தீரே எனக்காக ஜீவன் தந்தீரே. என்னை யோசித்தீரே என்னை நேசித்தீரே எனக்காக ஜீவன் தந்தீரே. என்னை யோசித்தீரே என்னை நேசித்தீரே எனக்காக ஜீவன் தந்தீரே. That's right. என்னை யோசித்தீரே நேசித்தீரே எனக்காக ஜீவன் தந்தீரே. Sing it again. என்னை யோசித்தீரே எனக்காக ஜீவன் தந்தீரே. என்னை யோசித்தீரே ஜீசஸ் ஜீசஸ். என்னை யோசித்தீரே என்னை நேசித்தீரே எனக்காக ஜீவன் தந்தீரே. பாரமான சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை, கூர்மையான ஆணி என்று புறக்கணிக்கவில்லை. என்னை யோசித்தீரே என்னை நேசித்தீரே எனக்காக ஜீவன் தந்தீரே. என்னை யோசித்தீரே என்னை நேசித்தீரே எனக்காக ஜீவன் தந்தீரே. கரங்களை உயர்த்தி அவரும் ஆவியானவர் மூலமாக ஆண்டவருடைய பாடுகளை தியானித்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை காட்சியை உங்களுடைய கண்களுக்கு முன்பாக எடுத்து, ஆண்டவரே இதுவரைக்கும் என் பாவங்களை சுமந்து தீர்த்தீரே, இன்று பாடுகள் மத்தியிலே ஒரு மனிதனை நாங்கள் எவ்வாறு மன்னிக்க வேண்டும், பாடுகள் மத்தியிலே எப்படி நாங்கள் ஜெபிக்க வேண்டும், பாடுகள் மத்தியிலே எப்படி நாங்கள் உம்மோடு கூட நடக்க வேண்டும் என்பதை கற்றுத்தந்திருக்கிறீரப்பா. அதுக்காய் சோத்திரம் ராஜா, அதுக்காய் சோத்திரம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி இருதயத்தை திறந்த, யாரும் அசதியாய் நிற்க வேண்டாம். இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசனம் நம்மத்தில இருந்து கொண்டிருக்கிறது. வெளியால் இருக்கிற ஒவ்வொருவர் உங்கள் இருதயத்தை திறந்து ஆண்டவரோடு பேசுங்க. எஸ், இந்த பாடல் படித்துக்கொண்டே இருக்கும் வேளையில நீங்கள் ஆண்டவரோடு பேசிக்கொண்டே இருங்க. காய்களை கண்டே கண்கள் குளமாகி போனதையா. பாரமான சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை, கூர்மையான ஆணி என்று புறக்கணிக்கவில்லை. பாரமான சிலுவை என்று யோசித்தீரே என்னை நேசித்தீரே
எனக்காக ஜீவன் தந்தீரே. யாவரும் கரங்களை உயர்த்தி நான் சொல்லுகிற இந்த ஆசீர்வாதங்களுக்கு பிற்பாடு தேவ ஜனம் ஆமேன் என்று சொல்ல கடவர். உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிற என் கர்த்தர் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை பாதுகாக்க கடவர். வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிற என் கர்த்தர் இயேசு கிறிஸ்து தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். நேற்று இன்றும் என்று மாறாத என் கர்த்தர் இயேசு கிறிஸ்து தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆபிரகாமுக்கு உண்டான சகலவித ஆசீர்வாதங்களினாலும் யெகோவா தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. போதும் என்னையோட போயிட்டு
இயேசுவின் நாமத்தில் நான் உன்னை கட்டளையிடுகிறேன். I am servant of Jesus Christ. Listen, demon, take off your hand. என்னை
முடிவெடுக்குள் வராது. உன் உடன்படிக்கைகள் உடைக்கப்பட்டாயிற்று. உண்டையின் மூலம், மொழியின் மூலம், இதுவாய் நீ சொன்ன எல்லாத்தின் மூலம் இயேசுவின் நாமத்தில் உன்னோடு பண்ண உடன்படிக்கைகளை நிர்மூலமாக்கி உதைத்து இவனை விடுதலை ஆகும். நாமத்தில் கட்டளை எல்ஷாய், எல்ஷாய், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டளை போ. கம் அவுட், கம் அவுட். கேக்குதா?
கேக்குதா? கேக்குதா? In the mighty name of Jesus.
my revival. என்னால் உண்டாகிற எழுப்புதல் மிக 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 சமீபமாய் வந்திருக்கிறதில் போய் சொன்ன இதோ அவர் சொன்னதின் ஆரம்பம் இது. ஆனால் இது முடிவல்ல, ஜஸ்ட் இது ஒரு ஆரம்பம் தான், இது ஸ்டார்டிங் தான். ஹல்லேலூயா. இந்த தேவ செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைந்திருக்கும் என நம்புகின்றோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள நீங்கள் விரும்பினால் இந்த ஜெபத்தை எங்களுடன் இணைந்து செய்யுங்கள். இரக்கமுள்ள பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உம்மிடம் வருகின்றேன். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறதில்லை என்று உம்முடைய வார்த்தை கூறுகிறது. ஆகவே என்னை தள்ளாமல் ஏற்றுக்கொள்வீர் என்று அறிந்திருக்கின்றேன். கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் இரட்சிக்கப்படுவாய் என்று உமது வார்த்தை கூறுகிறபடி இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்றும் என்னுடைய பாவங்களுக்காய் சிலுவையிலே இரத்தம் சிந்தி மரித்தார் என்றும் மரணத்தை ஜெயித்து மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார் என்றும் என் முழு இருதயத்தோடும் விசுவாசிக்கின்றேன். கர்த்தராகிய இயேசுவே எனக்குள்ளே வாரும், என் பாவங்களை மன்னியும், உமது பரிசுத்த இரத்தத்தினால் என்னை கழுவி தூய்மையாக்கும். உமது ஜீவ புஸ்தகத்திலே என் பெயரை எழுதியருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என் தேவனாக, என் கடவுளாக, என் இரட்சகராக முழு இருதயத்தோடு விசுவாசித்து ஏற்றுக்கொள்கின்றேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமேன். நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் எங்கள் முகவரி சர்ச் ஆஃப் ரிவைவல் மினிஸ்ட்ரீஸ், இலக்கம் 41-10 மூன்றாம் குறுக்கு, திசைவீர சிங்கம் சதுக்கம், மட்டக்களப்பு, இலங்கை. We hope that this message would have been blessing to you. If you want to accept the Lord Jesus Christ as your own Savior, say the following prayer after me. Merciful Father, I am coming to you in the name of Jesus Christ. Your word says, whoever comes to me, I'll never drive away. Therefore, Father, I know that you will accept me without forsaking. According to your word, if you confess with your mouth Jesus is Lord and believe in your heart that God raised him from the dead, you will be saved. I believe in my whole heart that Jesus Christ is the Son of God and only for my sins he had shed his blood on the cross and died. And also I believe that
beyond the death and arose in the third day. Lord Jesus Christ, please come into my heart. Forgive all my sins. Wash and purify me with your holy blood. Write my name in the book of life. I accept with my whole heart that the Lord Jesus Christ is the Lord, the God, and my Redeemer. In the mighty name of Jesus Christ, we pray, Holy Father, Amen. If you want to contact our address, Church of Revival Ministries, number 41/10, Third Cross, Thisavirasingam Square, Batticloam, Sri Lanka. මෙම දේව පණිවිඩය ඔබ හැමට ආශිර්වාදයක් වූවායයි අප විශ්වාස කරන්නෙමු. ඔබ ඔබගේ ගැලවුම් කරුවසයෙන් යේසුස් වහන්සේ පිළිගැනීමට කැමති නම් මාත් සමග මෙම යාඥාව කරන්න. ප්‍රේමණීය වූ පියාණනි, යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් මා ඔබ වෙත පැමිණෙමි. මා වෙත පැමිණෙන්නා මා කිසිසේත් ඉවත නොදමමි. යනුවෙන් ඔබ වහන්සේගේ වචනයේ සඳහන් වෙනවා. එබැවින් මා ඉවත නොදමන බව මා දනිමි. දෙවියන් වහන්සේ වන යේසුස් වහන්සේව ඔබ ඔබගේ මුඛයෙන් ප්‍රකාශ කොට දෙවියන් වහන්සේ උන්වහන්සේ මළවුන්ගෙන් උත්ථාන කළ බව ඔබ මුළු හදවතින් විශ්වාස කළේ නම් ගැලවීම ලබන්නේය. යනුවෙන් ඔබගේ වචනය ප්‍රකාශ කරන්නාසේ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ දෙවියන් වහන්සේගේ කුමාරයා බවත් මගේ පාප නිමිත්තෙන් කුරුසියේ රුධිරයේ වඳුරවා දිවි පිදූ බවත් මරණයෙන් ජයගෙන තුන්වන දින උත්ථාන වූ බවත් මගේ මුළු හදවතින් විශ්වාස කරමි. යේසුස් වහන්සේ මගේ හදවතට පැමිණිය මැනව. මගේ පව් කමා කළ මැනව. ඔබගේ රුධිරයෙන් මා පිරිසුදු කළ මැනව. ඔබගේ ජීවන පොතේ මගේ නම ලියුව මැනව. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ මගේ දෙවියන් වශයෙන්ද මගේ ගැලවුම්කරු වශයෙන්ද මගේ මුළු හදවතින් විශ්වාස කොට පිළිගනිමි. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් යාඥා කර සිටිමි පියාණනි, ආමෙන්. ඔබ අප හා සම්බන්ධ වීමට කැමති නම් අපගේ ලිපිනය Church of Revival Ministries, අංක 41-10, තුන්වෙනි හරස් වීදිය, තිසවීරසිංහම් චතුරස්‍රය, මඩකලපුව, ශ්‍රී ලංකාව.